இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனுஷனும் மரியாதை அப்படிங்கற விஷயம் தன் கூட வாழ்ற சக மனுஷங்க கிட்ட இருந்து கிடைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது ஸ்கூல் காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கிற ரெஸ்பெக்டா இருக்கட்டும், ஆபீஸ்ல கோலீக்ஸ், ஃபேமிலில ரிலேட்டிவ்ஸ், லவ்ல பார்ட்னர் என்ன, இத்தனை இடத்துலயும் ரெஸ்பெக்ட் நமக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்ப்போம். இன்ஃபேக்ட் ஒரு மனுஷனுடைய பேசிக் தேவைகள்ல எப்படி சாப்பாடு, தூக்கம்னு இதெல்லாம் லிஸ்ட்ல இருக்கோ அந்த லிஸ்ட்ல ரெஸ்பெக்டும் ஒரு மனுஷனுடைய தேவைகள்ல ஒண்ணு. அப்பதான் அவன் ஹாப்பியா ஃபுல்ஃபில்லிங்கா லைஃப்ல இருப்பான்னு சொல்றாங்க. என்னதான் ஒரு மனுஷகிட்ட அளவுக்கு அதிகமா காசு பங்களான்னு இருந்தாலும் சொசைட்டில அவனுக்குன்னு ரெஸ்பெக்ட் இல்லைனா அவன் கண்டிப்பா ஹாப்பியா இருக்கவே மாட்டான். இதன் மூலியமா நமக்கு புரிய வர விஷயம் ரெஸ்பெக்ட் எவ்வளவு நம்ம வாழ்க்கையில முக்கியம் அப்படின்றது தான். ஆனா நமக்கே தெரியாம தினசரி நாம செய்யக்கூடிய சில ஹாபிட்ஸ் மத்தவங்க நம்ம மேல வச்சிருக்க ரெஸ்பெக்டை டோட்டலா கம்மி பண்ணி விட்டு அவங்க நம்மள பல சிச்சுவேஷன்ஸ்ல டாமினேட் பண்ற அளவு கொண்டு போகுது. இன்னைக்கான வீடியோல டிஸ்கஸ் பண்ண போற 12 ஹாபிட்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா சீக்கிரமே சேஞ்ச் பண்ண பாருங்க. இல்லனா ரெஸ்பெக்ட் உங்களை சுத்தி இருக்க மனுஷங்க கிட்ட இருந்து கிடைக்காம நீங்களும் டிப்ரஸ்ட் நிலைக்கு தள்ளப்படுவீங்க. முதல் விஷயம் என்னன்னா லோ ஸ்டேட்டஸ் இன் லைஃப். அதாவது நாமளே ஒரு சிலர் நோட்டீஸ் பண்ணிருப்போம், ஒருத்தர் நல்லா எல்லார்கிட்டையும் சகஜமா ரெஸ்பெக்ட் பண்ணி பேசுவாரு, ஆனா அவரை ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே மதிக்க கூட மாட்டாங்க. இதுக்கு காரணம் அவர்கிட்ட பணம் இருக்காது, பவர் இருக்காது, ஸ்டேட்டஸ் இருக்காது. இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்கும் நமக்கே ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனா ரியாலிட்டி இதுதான்ன்றத புரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட பணம், அந்தஸ்து, கரியர்னு எதுவுமே இல்லனா நிறைய சான்சஸ் இருக்கு உங்களை சுத்தி இருக்க ஆட்கள் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணாம போறதுக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், டேய் நான் ஏழையா பிறந்ததுக்கும் என் ஹாபிட்ஸ்க்கும் என்னடா சம்பந்தம்னு கேட்டா பில் கேட்ஸ் சொன்ன ஒரு ஃபேமஸான வாக்கியம் ஒண்ணு இருக்கு. நீ ஏழையா பிறந்தது உன்னுடைய தப்பு கிடையாது, ஆனா நீ ஏழையாவே இறந்து போனா அது உன்னுடைய ஃபால்ட் தான்னு சொல்லி இருந்திருப்பாரு. நம்மள பல பேர் ஃபியூச்சரை பத்தி கவலைப்படாம கம்ஃபர்ட் லெவல்ல கிரிக்கெட், பிக் பாஸ் செலிபிரிட்டிஸோட லைஃப்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இன்னைக்கு இருக்கலாம், ஆனா லாங் டேர்ம்ல அதுவே நீங்க உங்க லைஃப்ல ஹாப்பியா இல்லாம போறதுக்கு ஒரு காரணமா ஆகிடும். சோ இன்னைக்கு இருக்க இன்டர்நெட் உதவியோட பல விஷயத்தை லேர்ன் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு கரியரை செட் பண்ணுங்க. உங்களை நீங்க முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்பெக்ட்ன்றது உங்களை சார்ந்தவங்க கிட்ட இருந்து வரும். அடுத்து ரெண்டாவது விஷயம் தான் லையிங் ஆல் த டைம். அதாவது நம்ம கிட்ட ஒருத்தர் எப்பவுமே எதை கேட்டாலும் பொய் மேல பொய் சொல்லிட்டே இருந்தா எப்படி இருக்கும், கண்டிப்பா நமக்குள்ள ஒரு இரிட்டேஷன் உருவாகி அந்த மனுஷன் அடுத்த வாட்டி என்ன சொன்னாலும் சுத்தமா நம்பவே மாட்டோம், அவர் சொல்ற ஒப்பீனியனை காது கொடுத்து கூட கேட்க மாட்டோம். அதே மாதிரி தான் தினசரி நாம சொல்லக்கூடிய குட்டி குட்டி பொய்களான ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கால் பண்ணி எங்கடா இருக்குன்னு கேட்டா தோடா கிளம்பிட்டேன்னு வீட்லயே தூங்கிட்டு அன்னைக்கு நடக்க வேண்டிய பிளானுக்கு லேட்டா வருதுன்னு இந்த பொய்கள் கூட லாங் டேர்ம்ல அவங்கவுங்க மேல வச்சிருக்க ட்ரஸ்ட்டை கம்ப்ளீட்டா பிரேக் பண்ணி விட்டுரும்னு சொல்றாங்க. ட்ரஸ்ட் போயிடுச்சுனா கண்டிப்பா ரெஸ்பெக்ட்ன்றது இருக்காது. இதெல்லாம் விட வல்னரபிலிட்டின்ற ஒரு விஷயம் இருக்கு. பேசிக்கா இது என்னன்னு பார்த்தா நம்ம லைஃப்ல ஒரு சோகமான விஷயம் நடந்து இருக்கும், பல இடத்துல பலர்கிட்ட அசிங்கப்பட்டு இருப்போம், இதெல்லாம் மத்தவங்க கிட்ட எப்படி ஷேர் பண்றதுன்னு அந்த இடத்துல அதை மறைக்க நினைப்போம், எதையோ பொய் சொல்லி மழுப்பி விட்டுருவோம். ஆனா அந்த இடத்துல நீங்க பொய் சொல்லாம உண்மையை வெக்கப்படாம எக்ஸ்பிரஸ் பண்ணா அங்க நீங்க குறைஞ்சு போக மாட்டீங்க, உங்க மேல இருக்க ரெஸ்பெக்டும் ட்ரஸ்டும் உங்களுக்கு எதிரில இருக்க ஆளுக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. சோ முடிஞ்ச அளவு பொய் சொல்லி சமாளிக்கிறத விட்டுருங்க. அடுத்து மூணாவது விஷயம் தான் நோ பவுண்டரிஸ். அதாவது பர்சனலா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் பேசிக்கா பெரியவங்களா இருக்கட்டும் வயசுல சின்னவங்களா இருக்கட்டும் எல்லார்கிட்டயுமே பாரபட்சம் பார்க்காம ஒரே மாதிரி பழகுவான். ஒரு வாட்டி அவன் ஒரு சில சின்ன பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது நான் நோட்டீஸ் பண்ண விஷயம், அவன் வயசுல பெரியவனா இருந்தாலும் அந்த சின்ன பசங்க ஒரு துளி கூட அவனை மதிக்கல, அவனை கலாய்ச்சி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாங்க. இதுக்கு காரணம் அவன் யார் யார்கிட்ட எப்படி பழகணும் என்ற பவுண்டரிஸ செட் பண்ணாம இருந்ததுனாலதான். சோ முடிஞ்ச அளவு யார் எதை கேட்டாலும் அது அவங்களுக்கு உடனே உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு செஞ்சு கொடுக்க போகாம நோ இப்ப நான் ஒரு வேலையா இருக்கேன்னு உங்க வர்க்குக்கு முதல் உரிமை அதிக அளவுல கொடுங்க. முக்கியமா எந்த இடத்துல யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கோங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஆபீஸ் பாஸ் கிட்ட பேசுற மாதிரி ஃபார்மலா பேசினா நல்லா இருக்காது, அதே மாதிரி ஆபீஸ் பாஸ் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுற மாதிரி ஓபனா பேசினா உங்க வேல்யூ அந்த இடத்துல குறைஞ்சு போயிடும். சோ செட் யுவர் பவுண்டரிஸ். அடுத்து நானாவது விஷயம் தான் ஆல்வேஸ் பீயிங் அவைலபிள். அதாவது நம்மளுடைய அம்மா அப்பானா நமக்கு எவ்வளவு பிடிக்கும்னு ஒருத்தர் உங்ககிட்ட கேட்டா என்ன சொல்லுவோம், ஆப்வியஸா அவங்க இல்லனா என் லைஃபே இல்லன்னு அவங்க மேல இருக்க லவ் கண்ணாபின்னானு எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஆனா சில சமயத்துல அவங்க சொல்றத மதிக்காமையோ இல்ல யார் மேலயோ இருக்க கோவத்தை அவங்க மேல நம்ம காட்ட காரணம் என்னன்னு திங்க் பண்ணி இருக்கீங்களா? இதுக்கு காரணம் அவங்க 24/7 உங்களுக்கு அக்சஸபிளா வீட்டு
வீட்ல அவைலபிளா இருக்காங்க. இதனாலேயே என்னதான் கான்ஷியஸ் மைண்ட்ல லவ் அஃபெக்ஷன் நம்ம பேரண்ட்ஸ் மேல இருந்தாலும் ஹா பாத்துக்கலாம் அம்மா அப்பா தானே அப்படின்ற மாதிரி நம்ம மைண்ட் உருவாக்கி விட்டுதான் ஒரு சலிப்பு தன்மைய இந்த டாபிக்கை இன்ஃபுளுயன்ஸ் ஆஃப் பிரிசுவேஷன் அப்படின்ற புக்ல கூட டிஸ்கஸ் பண்ணி இருப்பாங்க. மேக்ஸிமம் ஒரு ஹியூமனுடைய மைண்ட் எதை நோக்கி அட்ராக்ட் ஆகும்னு பார்த்தா எது கம்மியா லிமிட்டடா கிடைக்குதோ அதை நோக்கி தான் அட்ராக்ட் ஆவாங்களாம். இதனாலதான் பலர் லிமிட்டட் எடிஷன் வாட்ச் மொபைல் போன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்தா அடிச்சு புடிச்சு வாங்கிடுறாங்க. இதே மாதிரிதான் நம்ம உலகத்துல ஆக்சிஜன் அளவுக்கு அதிகமா இருக்கிறதுனால ஃபேக்டரிஸ் டிஃபாரஸ்டேஷன் எதை பத்தியும் கவலைப்படாம பண்ணிட்டு இருந்தோம். ஆனா ஆக்சிஜன் பற்றாக்குறை ஒன்னு வந்ததுனாலதான் ஆக்சிஜன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஆன விஷயம்னு புரிய வந்தது. சோ யாருக்கிட்டையும் அதிகமா அவைலபிளா இருக்காதீங்க. அப்படி இருந்தா உங்க வேல்யூ அவங்க மனசுல குறையும். உங்க வேல்யூ அவங்களுக்கு தெரியலனா கண்டிப்பா ரெஸ்பெக்ட்ன்றது வராது. சோ பி லிமிட்டட். அடுத்து அஞ்சாவது விஷயம் தான் டாக்கிங் டூ மச், அதாவது 48 லாஸ் ஆஃப் பவர் அப்படின்ற ராபர்ட் கிரீனியோட புக்ல இந்த டாபிக்கை ஒரு பாயிண்ட்ல டிஸ்கஸ் பண்ணி இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல ஒருத்தர் வாயை திறந்தாலே வாயை மூடாம கண்ணா பின்னானு பேசிட்டே இருப்பாரு. அவர் பேசுறதுல எந்த பாயிண்ட்டும் பெருசா இருக்காது. அதுவே இன்னொருத்தர் ரொம்பவே சைலண்டா இருப்பாரு. பேசுறது என்னமோ ரெண்டு மூணு வார்த்தையா தான் இருக்கும். ஆனா அவர் வாயை திறந்தா டோட்டல் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பும் அவர் என்ன பேசுறாருன்னு காது கொடுத்து கேட்பாங்க. உண்மையாவே இதுதான் ரியல் பவர்னே சொல்லலாம். இதுக்கு காரணம் இவர் நாம போன பாயிண்ட்ல சொன்ன மாதிரி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இவர் லிமிட்டடா இருந்திருக்காரு. இதனால அவருக்குன்னு ஒரு வேல்யூவும் ரெஸ்பெக்டும் எப்பவுமே இருக்கும். சோ உங்களுக்குன்னு ஒரு அட்டென்ஷன் எல்லார் மத்தியிலும் இருக்கணும்னா அதிகமா பேசுறத கம்மி பண்ணிட்டு பேசுறது நாலு வார்த்தையா இருந்தாலும் அதை நச்சுன்னு பேசுங்க. அடுத்து ஆறாவது விஷயம் தான் நாட் ரெஸ்பெக்டிங் அதர்ஸ், அதாவது இன்ஃபுளுயன்ஸ் ஆஃப் பிரிசுவேஷன் அப்படின்ற புக்ல ஒரு பிரின்சிபல் இருக்கு, அதுதான் ரெசிப்ரோசிட்டி. பேசிக்கா இதோட கான்செப்ட் என்னன்னா ஒரு கடைக்கு போய் காசு கொடுத்தாதான் உங்களுக்கு நீங்க கேக்குற பொருள் கிடைக்கும். அதே மாதிரி ஒருத்தர் நம்ம பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாதான் அடுத்த வருஷம் அவங்க பர்த்டேக்கு நாமளும் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நமக்கு தோணும். அதே மாதிரி தான் உங்களுக்கு மத்தவங்க கிட்ட இருந்து ரெஸ்பெக்ட் வேணும்னா மத்தவங்களை நீங்க ரெஸ்பெக்டோட நடத்தணும். ஆனா மத்தவங்களை நீங்க ரெஸ்பெக்டோட நடத்தாம பழிக்கு பழி வாங்குறது, புறம் பேசுறது, மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியே வேற ஒண்ணு பேசுறதுன்னு இது மாதிரி எல்லாம் நடந்துகிட்டா ஆப்வியஸா உங்களுக்கு எதிரில இருக்கவங்க ஹர்ட் ஆகுவாங்க. அவங்க ஹர்ட் ஆனா கண்டிப்பா உங்களையும் ஹர்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. இதனால ஒரு துளி கூட ரெஸ்பெக்ட் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. சோ கிவ் ரெஸ்பெக்ட். அடுத்து ஏழாவது விஷயம் தான் பீயிங் செல்ஃப் சென்டர்ட், அதாவது நாமளே ஒரு சிலரை நோட்டீஸ் பண்ணியிருப்போம். என்னுடைய அப்பா யாருன்னு தெரியுமா, எங்க ஃபேமிலி எவ்வளவு பெரிய ஃபேமிலி தெரியுமான்னு தன்னை ஃபோக்கஸ் பண்ணி பில்டப் விட்டுட்டே இருப்பாங்க. சாதாரணமா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல இருக்கும் போது அதிகமா நம்மளை பத்தியே பேசிட்டே இருந்தா யாருக்குமே பிடிக்காது, இன்ட்ரெஸ்டும் இருக்காது உங்களை காது கொடுத்து கேட்க. ஒரு ஹியூமன் மைண்டுக்கு யாரு அவங்கள காது கொடுத்து கேக்குறாங்களோ அவங்களதான் பிடிக்கும், அவங்களுக்கு தான் ரெஸ்பெக்டும் கொடுப்பாங்க. இந்த பாயிண்ட ஹவு டு டாக் டு எனிவன் அப்படின்ற புக்லயும் டிஸ்கஸ் பண்ணி இருப்பாங்க. சோ முடிஞ்ச அளவு உங்களை பத்தியே பெருமை பேசிட்டே இல்லாம மத்தவங்க பேசுறத அதிகமா காது கொடுத்து கேளுங்க. அடுத்து எட்டாவது விஷயம் தான் நாட் ரெஸ்பெக்டிங் யுவர் செல்ஃப், அதாவது ஜென்ரலா நமக்குள்ள கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது எங்க இருந்து வருதுன்னு தெரியுமா? என்னைக்கு நம்மள நாமளே முழுசா அக்செப்ட் பண்ணி நம்ம எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் நம்ம பாடின்னு இதுக்கெல்லாம் ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்கா நம்மள நாமளே ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஆனா பெரும்பாலான நேரத்துல நாம அப்படி இருக்கிறது இல்ல. நம்மளை பத்தின இமேஜ்ன்றது நம்ம மனசுல நான் ஒரு டம்மி பீஸுப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கும். ஆனா நம்மள நினைச்சு நமக்குள்ள ரெஸ்பெக்ட் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கான்பிடண்டா மத்தவங்க கிட்ட நடந்துக்க ஆரம்பிப்போம். டோட்டலா நம்ம நடக்கிற விதம் பேசுறதுன்னு கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகிரும். இந்த விஷயம் உங்க எதிரில இருக்க மனுஷனுக்கு நீங்க கான்பிடண்டா நடந்துக்கிறத பார்த்துட்டு ரெஸ்பெக்ட்ன்றது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த பாயிண்ட மிஸ்டர் நோ மோர் நைஸ் கை அப்படின்ற புக்ல கூட டிஸ்கஸ் பண்ணி இருப்பாங்க. சோ டூ ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப். அடுத்து ஒன்பதாவது விஷயம் தான் சேஞ்ச் இன் பிஹேவியர், அதாவது நம்ம ஒரு சிலரை நோட்டீஸ் பண்ணியிருப்போம். அவங்க ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு மனுஷனுக்கும் ஏத்த மாதிரி டிஃபரெண்டா ரியாக்ட் பண்ணி நடந்துப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு நிலையான கேரக்டரே இருக்காது. உதாரணத்துக்கு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல எல்லார்கிட்டையும் சிரிச்சு பேசிட்டு ஒரே ஒருத்தர்கிட்ட மட்டும் சரியா பழகாம அவங்கள இக்னோர் பண்ணிட்டு எதனா தேவனா மட்டும் போய் பேசினா எப்படி இருக்கும்? ஆப்வியஸா உங்களுடைய இந்த பிஹேவியர் அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. இவன் என்னடா நேரத்துக்கு ஏத்த மாதிரி பழகுறான்னு ஒரு துளி ரெஸ்பெக்டும் கொடுக்க மாட்டாங்க. சோ உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான பர்சனாலிட்டியை மெயின்டைன் பண்ணுங்க. நேரத்துக்கு ஏத்த மாதிரியும் உங்க மூடுக்கு ஏத்த மாதிரி மத்தவங்க கிட்ட பிஹேவ் பண்ண வேணாம். அடுத்து பத்தாவது விஷயம் தான் சேயிங் டூ மச் ஆஃப் சாரி, அதாவது பெரும்பாலான நேரத்துல ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்துல தப்பு பண்ணிட்ட உடனே ஹர்ட் பண்ணவங்க கிட்ட ஈகோ பார்க்காம சாரி கேக்குறது நல்ல விஷயம் தான். ஆனா சாரின்றது
லிமிட்டடா யூஸ் பண்ணாம அகைன் அண்ட் அகைன் தப்பு பண்ணி சாரி சாரி சாரின்னு ஒரே நபர் கிட்ட பல வாட்டி எக்ஸ்பிரஸ் பண்ணா கண்டிப்பா அந்த விஷயம் அவங்கள ரொம்பவே இரிட்டேட் பண்ணி உங்க மேல இருக்க மதிப்பை கம்ப்ளீட்டா குறைச்சி விட்டுரும்னு சொல்றாங்க. இதனாலேயே உங்க மேல அவங்களுக்கு ஒரு சலிப்பு தன்மை வந்து உங்க சாரிக்கு வேல்யூ இல்லாம ரெஸ்பெக்டும் சுத்தமா கொடுக்க மாட்டாங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு அதிகமா ஒருத்தர் கிட்ட சாரி கேக்குறத கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்து 11வது விஷயம் தான் கெட்டிங் அஃபண்டட் ஈஸிலி. அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம் ரிலேட்டிவ்ஸ் கூட இருக்கும் போதெல்லாம் உங்க கூட இருக்கவங்க சும்மா ஃபன் பண்ணி ஜோக் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தா அந்த இடத்துல நீங்க ஏன் என்னை இப்படி சொல்றீங்கன்னு சப்ப விஷயத்துக்கெல்லாம் கோச்சிக்க கூடாது. நீங்க இப்படி சின்ன விஷயத்துக்கெல்லாம் பேசாம கோச்சிக்கிறதுனால நெக்ஸ்ட் டைம் அவங்க உங்க கிட்ட எதையுமே எக்ஸ்பிரஸ் பண்ண தயக்கப்படுவாங்க. மேக்ஸிமம் உங்க கூட பேசுறதையே அவாய்ட் பண்ண பார்ப்பாங்க. சோ மேக்ஸிமம் உங்களை பெரிய அளவுக்கு உங்க கூட இருக்கவங்க பர்சனலா அஃபண்ட் பண்ணாம இருக்க வர பெருசா சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் மனசுல போட்டுக்காதீங்க. எல்லாத்தையும் ஒரு ஈஸி கோயிங் மைண்ட் செட்டோட ஹேண்டில் பண்ணாதான் உங்க கூட இருக்கவங்க கூட பழகும் போது கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்பெக்டும் கிடைச்சிரும். அடுத்து 12வது விஷயம் தான் ஃபோர்சிங் அதர்ஸ். அதாவது எல்லாருக்குமே தனக்கு ஒரு நம்பிக்கை ஐடியாலஜின்னு இருக்கும். சிலர் கடவுள் இருக்குன்னு சொல்லுவாங்க, சிலர் கடவுளே இல்லைன்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் டைம் பலர் தன் மைண்ட்ல இருக்க நம்பிக்கைய மத்தவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி அதை அவங்களும் நம்பணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா நாம புரிஞ்சுக்க வேண்டியது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தனித்தனி பர்சனாலிட்டின்றது இருக்கு. ஒருத்தங்களை நீங்க ஃபோர்ஸ் பண்ணி நீ இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் நடந்துக்கணும்னு சொன்னா ஆப்வியஸா அவங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. பேசிக்கா இந்த விஷயம் ரிலேஷன்ஷிப்ல பெரும்பாலும் நடக்கும். இப்படி ஒரு பார்ட்னரை ஃபோர்ஸ் பண்றதுனால அவங்க அவங்களா இருக்க மாட்டாங்க. அவங்க அவங்களா இல்லனா ஹாப்பினஸ்ன்றது மனசுல இருக்காது. கண்டிப்பா உங்களை விருத்து போக கூட சான்சஸ் இருக்கு. சோ முடிஞ்ச அளவு உங்களுக்குன்னு இருக்க ஐடியாலஜிஸ் நம்பிக்கைகளை எல்லாம் மத்தவங்க கிட்ட திணிக்கணும்னு யோசிக்க வேண்டாம். அது உங்க மேல இருக்க ரெஸ்பெக்ட கம்ப்ளீட்டா குறைச்சி விட்டுரும்னு சொல்றாங்க. இன்னைக்கான வீடியோல சொன்ன அத்தனை விஷயமும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்.